இப்போ இதை பற்றி பார்ப்போம். இப்போ ஃபைல் மெனுவுக்கு போனோம்னா இங்கே நியூ, ஓப்பன், ப்ரௌஸ் இன் பிரிட்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் என், கண்ட்ரோல் ஓ அப்படின்னு ஷார்ட்கட்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷனுக்கு ஷார்ட்கட்டு எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நான் அடிக்கடி பயன்படுத்துகிற விண்டோ அரேஞ்ச், கன்சாலிடேட்டட் ஆல் டு டேப்ஸ் மற்றும் டைல் இப்படின்ற எந்த ஒரு இருக்கும் இங்கே வந்து டீஃபால்ட்டாக கீபோர்ட் ஷார்ட்கட் எதுவுமே கிடையாது. இப்படி நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு மெனுவுக்கு கீபோர்ட் ஷார்ட்கட்டை நாமளே கிரியேட் பண்ண முடியும். அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு எடிட் மெனுவில் போயிட்டு கீபோர்ட் ஷார்ட்கட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதில் ஷார்ட்கட்ஸ் ஃபார் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் பேனல்ஸ் மெனு, டூல்ஸ்ன்னு நிறைய இருக்குது. இதில் அப்ளிகேஷன் மெனு அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு இதில் விண்டோ அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தோம்னா கன்சாலிடேட்டட் ஆல் டு டேப்ஸ் அப்படின்றது இருக்குது, டைல் அப்படின்னு இருக்குது. சார், இதுக்கு நானே என்ன பண்ணலான்னு இருக்கேன், ஒரு கீபோர்ட் ஷார்ட்கட்டை நான் கிரியேட் பண்ண போகிறேன். அதனால் இந்த ஷார்ட்கட்டுக்கு நேராக நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் டீயை ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு இங்கே ஒரு வார்னிங் கிடைக்குது. இந்த வார்னிங் என்ன சொல்லுதுன்னா, இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு டீன்றது வந்து ஏற்கனவே வந்து எடிட் ட்ரான்ஸ்ஃபார்முக்கு நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுது. நான் எடிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அடிக்கடி நம்ம பயன்படுத்தலை அப்படின்னாக்கா இங்கே அக்செப்ட்னு கொடுத்து இதை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போது நான் எப்போ ஷிஃப்ட் கண்ட்ரோல் டி அழுத்தினாலும் எனக்கு டைல் தான் வந்து ஒர்க் ஆகும், ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ஒர்க் ஆகாது. அதே போல் இங்கே கன்சாலிடேட்டட் ஆல் டு டேப்ஸ்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுறேன். இங்கே கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆர் அப்படின்னு இதுக்கு வந்து நான் வந்து அசைன் பண்ணுறேன். இங்கே எனக்கு மீண்டும் ஒரு வார்னிங் வருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த ஷார்ட்கட் ஏற்கனவே லென்ஸ் கரெக்ஷனுக்கு இருக்குது அப்படின்னு கேக்கு. நீங்கள் இதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுனாக்கா அக்செப்ட்னு கொடுக்கலாம். ஏன்னா லென்ஸ் கரெக்ஷன் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்றதுனால இதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போது நாம்ளே வந்து க்ரியேட் பண்ண இந்த ஷார்ட்கட்டை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சேவ் பண்ணி வைக்க முடியும். இந்த சேவ் ப்ரீசெட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இதுக்கு ஒரு நேம் கொடுங்க, நான் சக்தின்னு கொடுத்து சேவ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சக்தி அப்படின்ற நேமில் இது வந்துடுச்சு. கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போது விண்டோ மெனுவில் அரேஞ்சுக்கு வரேன். பாருங்கள், நாம் க்ரியேட் பண்ண ஷார்ட்கட் இதுக்கு வந்துடுச்சு. மீண்டும் இது எனக்கு தேவையில்லை, டீஃபால்ட்டாக நான் மாறணும் அப்படின்னு நினச்சோம்னா மீண்டும் எடிட் மெனுக்கு போய்ட்டு கீபோர்ட் ஷார்ட்கட்டுக்கு போய்ட்டு இங்கே செட் அப்படின்றதில் கிளிக் பண்ணி ஃபோட்டோஷாப் டீஃபால்ட் அப்படின்றத கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்கட் எதுவுமே இருக்காது. இப்படி நீங்களாவே உங்கள் வேலையை எளிமைப்படுத்திக்கிறதுக்காக கீபோர்ட் ஷார்ட்கட்டை நீங்களே கூட கிரியேட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.